நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டு தேனி பெட்டி நகையை வச்சுருக்கங்க. நகையானா ஒரு எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு 15 பெட்டி அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்துட்டு கேட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு எவ்வளோ பெட்டிகள் வந்துட்டு இருக்குன்னா சகசகையை ஒரு 8 பெட்டி அளவுக்கு இருந்தது. ஓகே, இதில் என்னடா இதில் என்ன வந்துட்டு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு நமக்கு அந்த தேனி பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதிகப்படியாக ஒரு பெட்டியில் மட்டும் பூச்சி வந்துட்டு போயிட்டே வந்தது. அப்போ வந்துட்டு என்னென்னு கேட்டால் அதில் ஸ்ட்ரென்த்து வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது குயின் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான குயின், அதாவது ஒரு பெட்டியில் வந்துட்டு ராணி பூச்சி எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதோ, எந்த அளவுக்கு அதில் வந்துட்டு அந்த ஒர்க்கு வந்துட்டு அந்தளவுக்கு வேகமாக நடக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்துட்டு அதுலருக்கு ஒர்க்கே பீஸ் வந்துட்டு அந்தளவுக்கு வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கனா பூச்சியோட ஸ்ட்ரென்த்தே அதிகம். அதே சமயம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனா மகரந்த கலெக்ஷன் பண்ணுது பார்த்திங்கன்னா, அதாவது அந்த போலன் கலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்க, மற்ற பெட்டியில் எப்படி இருக்குது இந்த பெட்டியில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக காமிக்கும்பாங்க. இடத்தெல்லாம் வந்துட்டு தேனி பெட்டியில் இருக்குது, அங்கே இருக்கிறதுக்கும் இந்த தேனி பெட்டியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் முதல்ல பாருங்க. ஏன்னா இதில் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான பீஸ் வந்துட்டுருக்கு, எல்லாம் ஃபுல்லாக போலனோடய வந்துட்டுருக்கு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு, என்னடா இது இந்த பெட்டியில் இவ்வளோ தேனிகள் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா. ரெண்டாவது இங்கே பேஞ்ச மலையில் பார்த்திங்கன்னா இங்கே வாய்க்கால் சைடுங்க, அதாவது அந்த வாய்க்கால் ஒட்டி தண்ணி நல்லா நீர்ப்பாசனம் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போலன் சின்ன சின்ன களைச்செடியெலாம் வந்துட்டு நல்லா பூ பூத்து இருக்கிறதுனால அந்தளவுக்கு மகந்த வந்துட்டு அவ்வளோ கிடைக்குதுங்க. நல்லா சூப்பராக வந்துட்டு பார்க்கறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு. சரி, அதாவது ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ச் அவுட் பண்ணுங்க. இதில் பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு மகந்தம் கொண்டு போகுதுங்கன்னு. அதே இப்போ மற்ற பெட்டியில் பாருங்க ஸ்ட்ரென்த் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா வெளியே உள்ளேருந்து போக பூச்சிகளோட எண்ணிக்கை தான் இருக்குது. வெளியே வெளியேருந்து தேனீக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பூச்சியோட பாப்புலேஷன் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா சடன் டைமில் டக்கு டக்கு டக்குன்னு போகுது. ஆனால் அதில் இடம் பற்றாமல் அந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி போக முடியாமல் அவ்வளோ வந்துட்டு நின்றுட்டு இருந்ததெல்லாம். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா போலன் சோக்ஸ் நல்லா கிடைக்கிது. நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தான பீஸ் காலனி நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு எங்களோட இடத்துல. இதுங்க எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா குயினோட ஏஜ்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு 8 மந்த் இருக்குங்க. ஏஜா நாங்கள் பிரித்து போட்டது தான், பிரித்து போட்டு டெவலப் பண்ணது 8 மந்த் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஏன்னா ப்ரீவியஸாக அந்த பெட்டி நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தனால தெரிஞ்சுது அதில் எந்த அளவுக்கு வந்துட்டு பூச்சியில் வந்துட்டு இருக்குன்னு. நான் இப்போ அப்படியே உங்களுக்கு உள்ளே வந்துட்டு காமிக்கம்பாங்க எந்த அளவுக்கு இதுக்குள்ளே உள்ள ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்ட்டு. இது அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருக்கம்பாங்க, ஓப்பன் பண்ணி உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் நான். ஸோ காலில் நான் கை வச்சாவே கிழக்கி தான் வைக்கும், அதனால் பார்த்து தான் வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னாச்சுன்னா முந்தா நேற்று வந்துட்டு ஆடு வந்துட்டு தள்ளி விட்டுருச்சுங்க. ஆடு தளர்ந்தனால என்னாச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 ஆகாசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வெளில ஸ்லிப்பாகி விழுந்துடுச்சு. ஓகே, நான் இன்னைக்கு தள்ளுனுச்சு பட் நான் கவனிக்கலை, இன்றைக்கி பார்க்கலாம் சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லது தெரியும் உள்ளே வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வந்துட்டு உள்ளே விழுந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இதில் என்னாச்சுன்னா அது கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்தனால இதில் வந்துட்டு ஒரு அட்டையை கட்டி வச்சு பாருங்க, சூப்பர் ஃப்ரேமில் கட்டியிருக்கு. பார்த்தே உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சூப்பர் ஃப்ரேமில் வந்து சூப்பர் கட்டிடுச்சு. அதில் கட்டியதில் கொஞ்சம் ஹனி, ரெண்டாவது அந்த ஃபீடு கொஞ்சம் கொடுத்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே டேரெக்டாகவே எடுத்து வச்சுட்டு இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு மழை காலங்கிறதுனால நம்ம ஃபீடு கொடுக்குறதுனால அதை எடுத்து எடுத்து ஸ்டாக் பண்ணி தான் இது பண்ணுறோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து அகைஞ்சு பண்ணோம், ஆனால் இதை ஸ்மோக் பண்ணி தான் பண்ணோம், இல்லைனா வந்துட்டு கண்டபடி கடிக்கும். அதாவது நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு தேனீக்களோட அந்த ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் போலன் கலெக்ஷனு அடை வந்துட்டு கட்டுறது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்தளவுக்கு குயிக்காக கட்டும். நான் உங்களுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதாவது எந்த அளவுக்கு வந்துட்டு அடை பெட்டியில் வந்துட்டு தேனீக்கள் கட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு அடையை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக பெட்டியில் வந்துட்டு நான் அந்த எம்டி ஃப்ரேம் வைக்கும் எந்த அளவுக்கு குயிக்காக வந்துட்டு அடை கட்டுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நான். ஏதோ உங்களுக்கு ஃபர்தராக டவுட்னா வந்துட்டு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.